கடந்த 1.5 ஆண்டுகளாக பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே பாடம் கற்று வந்த மாணவ மாணவிகள் மத்தியில் அதிக அளவில் மன அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறது ஆய்வு முடிவுகள். மாணவ மாணவிகளை மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்க பாரம்பரியத்தை கையில் எடுத்துள்ளது மதுரை அரசு பள்ளி ஒன்று. கடந்த 15 மாதங்களுக்கும் மேலாக ஆன்லைன் வழியாக கல்வி கற்ற மாணவிகளை உளவியல் ரீதியாக இயல்பு நிலைக்கு மாற்றவும் பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டெடுக்கும் விதமாகவும் களம் இறங்கியுள்ளது மதுரை ஒத்தக்கடையில் செயல்படும் அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டுகளான பரமபதம், தாயம், சொட்டாங்கல், பல்லாங்குழி, நேர்கோடு மற்றும் இவற்றுடன் சதுரங்கம் ஆகியவற்றை விளையாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாணவிகள் குழுக்களாக பிரிக்கப்பட்டு பாட வகுப்புகளின் இடையே விளையாட அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த விளையாட்டுகள் மனதிற்கு மிகவும் அமைதியான சூழலை ஏற்படுத்துவதாகவும் இதனால் கல்வியில் அதிக கவனம் செலுத்த முடிவதாகவும் பாடமும் நன்கு புரிவதாகவும் மாணவிகள் தெரிவிக்கின்றனர். இந்த கேம்ஸ்ல விளையாடும் போது என் மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இப்ப நான் படிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கு. அதனால இந்த கேம்ஸ் எல்லாம் கண்டிப்பா எல்லாருமே விளையாடணும். அதே மாதிரி இப்ப நாங்கெல்லாம் வந்து இந்த போன்ல தான் விளையாண்டுருக்கோம். பப்ஜி அந்த மாதிரி போன்ல தான், செஸ் அந்த மாதிரி தான் விளையாண்டுருக்கோம். இது வந்து நேர்ல விளையாடும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. மறந்து வரும் பாரம்பரிய விளையாட்டுகளை தொன்மை மாறாமல் இளம் தலைமுறையினர் மத்தியில் பிரபலப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சி மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறுகின்றனர் இப்பள்ளி ஆசிரியர்கள். ஒரே வட்டத்துக்குள்ள விதவிதமான மரபு சார்ந்த விளையாட்டுகள், இந்த விளையாட்டுகள்லாம் இன்னைக்கு மாணவிகள்கிட்ட இல்லாமலே போச்சு, குறைஞ்சு போச்சுன்றத விட இல்லாமலே போச்சு. செல்போன்லையும் தொலைக்காட்சியிலையும் தன்னுடைய நேரத்தை கழிச்சு உடல் நலத்தையும் மனசையும் கெடுத்து கொள்றக்கூடிய இந்த நேரத்துல மனசுக்கும் உடம்புக்கும் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக இந்த விளையாட்டுகள் வந்து மாணவிகளுக்கு கண்டிப்பாக அமையும். முதற்கட்டமாக மாணவிகள் அமர்ந்து விளையாடும் விளையாட்டுகளை முன்னெடுத்துள்ள இப்பள்ளியில் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் பல பாரம்பரிய விளையாட்டுகளை மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கிறார் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர். கணினி, ஆன்லைன் விளையாட்டு என நிஜ உலகை மறக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட இளம் தலைமுறையினரை பாரம்பரியத்தின் பக்கம் திருப்பும் இந்த முயற்சி பாராட்டுக்குரியதே. புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.